தமிழ் சிவையகம் அன்பர்கள் அனைவருக்கும் அடியன் கே எஸ் சிலம்பதியின் அன்பு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். இது எதை பற்றி சொல்லுகிறது என்று கேட்டால், ஆழமான நம்பிக்கை அதற்கான சூழ்நிலையை மாற்றுமா என்று எனது யோகாசன வகுப்புக்கு வரக்கூடிய நண்பர் கேட்டார். ஆழமான நம்பிக்கை அதுக்கான வழியை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது எப்படி ஏற்படுத்தும், எப்படி ஏற்படுத்தும் கேட்டார். நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க, விட்டுருங்க, நான் வேறு பக்கம் வரேன். இப்போ ஒரு இருட்டு அறைக்குள்ள அங்கே என்ன பொருட்கள் இருக்குது, ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறான். அந்த இருட்டு அறைக்குள்ள ஒரு துணி காயிற கொடி இருக்குது. அந்த கொடி மேலே ஒரு பாம்பானது சுருண்டு கிடக்கும், ஒரு பாம்பு சுண்டு கிடக்கும். அந்த வீட்டுக்கு நான் பாம்பை பார்த்தேங்கிறான். பாம்பு தான், பாம்பே தான். இல்லைப்பா, அது வீடு துணியெல்லாம் வேலை கிடக்கு, துணியை காயப்பட்டிருக்கேன், பாம்பு தான் பார்த்தேன், என் கண்ணுக்கு பாம்பு தட்டுப்பட்டுச்சுங்கிறான். அவன் மனதில் நிற்கிறது பாம்பு தான், பாம்பு தான், ஒரே நம்பிக்கை. அவன் மனதில் பாம்பை கண்ட பயம், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அரண்டு பயந்துட்டான், பயந்த நேரத்தில் என்னதான் தெரியும், எல்லாமே பயமாக தெரியும். அப்போது அந்த பாம்பு தான் பார்த்தேன் என்று ஒரு சொல்லும் பொழுது அவன் அப்படி இருக்கட்டும், இந்த பக்கம் போய் நம்ம லைட்டில் போட்டு பார்த்தோம்னா அது பாம்புல துணி தாங்க நமக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் பார்க்கல. அவன் பார்க்காமல் இருக்கும் வரை அவனுக்குள்ளே கண்ணிலே தட்டுப்பட்டது பாம்பு தான். எவ்வளோ தூரத்துக்கு பாம்பு தான் அவனை பார்த்து, நான் பாம்பை பார்த்தேன்னு எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக சொல்கிறானோ நம்புகிறானோ அந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை. அது பாம்பில் நல்ல துணி தான் நம்பும்போது அது துணி தான், அது பாம்பாக இருந்தால் கூட அது துணியாக தென்படும். பாம்பே உண்மையில் கிடக்கும், அது துணி எங்கே காய்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அவனுக்குள்ள பயம் இல்லை, தெளிவாக இருக்கிறது. பயம் இல்லை இல்லையா, தெளிவாக இருக்கான் இல்லையா. பாம்பு துணியை பாம்பாக பார்த்தவன் அவன் பாம்புன்னு பயந்து காலம்பும் பயந்து கொண்டே இருப்பான். அதே பாம்பை ஒரு துணியாக பார்த்தவன் காலம்பும் தைரியமாக இருப்பான், பாம்பை கண்ணால் கூட பயப்பட மாட்டான். அப்போ ஒரு துணியை வந்து பாம்பாக கண்டு அவன் அவனை ஆழமான நம்பிக்கை ஒரு அச்சத்தை ஏற்படுத்திச்சுல, அதே போல் இந்த பாம்பானது துணியாக பார்க்கும் பொழுது ஆழமான நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. அது கிடையாது, நான் பாம்பை பார்க்கவில்லைன்னு சொல்கிறேன். எது சரி எது தப்பு, நமக்கு நல்லது விஷயத்திற்கு வைக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை நமக்கு அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும். நண்பர்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தமிழ் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள்.